கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தருமா? அதிர்ஷ்டம் உங்களுக்கு வெற்றியை தருமா? நேர் சீரான தொடர் முயற்சி மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும். எப்படி வாருங்கள் பார்ப்போம். நான் உங்கள் அன்பு நண்பன் சீனாஸ் புக்கினோவர். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதையை நிஜ வாழ்க்கையிலேயே பரீட்சித்து பார்த்தார்கள். முயல் ஆமை இரண்டையும் ஒரு புள்ளியில் வைத்து, நிஜமான முயல் நிஜமான ஆமை இரண்டையும் ஒரு புள்ளியில் வைத்து ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள். முன்னுக்கு அதற்கான இரையை வைத்து ஓட விட்டார்கள். ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், உண்மையிலேயே வென்றது ஆமைதான். நிஜத்தில், இங்க வீடியோவில் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நிஜத்தில் நடத்தப்பட்ட போட்டியில் உண்மையிலேயே வென்றது ஆமைதான். எப்படி என்றால், முயலுக்கு இருக்கின்ற டேலண்ட், டேலண்ட் என்பதை அதிர்ஷ்டம் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். எப்படி என்றால், இயற்கையாகவே அது இஷ்டமாக கிடைத்தது. நாங்கள் தேடி எடுக்காமல் அது இஷ்டமாகவே இயற்கையாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு வித்தையை, டேலண்டை அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். முயலுக்கு இருக்கின்ற அதிர்ஷ்டம் வேகமாக ஓடுகின்ற தன்மை இருக்கின்றது. அதே நேரத்தில் சத்தம் நன்றாக கேட்டுக்கொண்டு இருக்கும். இது இரண்டும் அதற்கு இருக்கின்ற திறமை, அதிர்ஷ்டம் என்று சொல்லிக் கொள்ளலாம். அதிர்ஷ்டம் இருந்தும் முயலால் வெற்றி பெற முடியவில்லை. ஆமைக்கு இருக்கின்ற அதிர்ஷ்டம் என்னவென்றால், ஆமைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்கின்றது. ஆமைக்கு அதற்கு மேல் ஒரு கூடு இருக்கின்றது. யாராவது எதிரிகள் வந்தால் அதற்குள் சென்று மறைந்து விடலாம் என்கின்ற ஒரு சேஃப்டி உணர்வு இருக்கின்ற, அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் ஆமைக்கு இருக்கின்ற துரதிர்ஷ்டம் என்னவென்றால், அதனால் வேகமாக ஓட முடியாது. முயலோடு போட்டி போட்டால் வேகமாக ஓட முடியாது. ஆனால் இருந்தாலும் ஆமைதான் வென்றது. எப்படி? முயலுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கின்றது. வேகமாக ஓடி 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 அனைவரையும் விட வேகமாக ஓடக்கூடிய ஹார்ட் ஒர்க் இருக்கின்றது. இருந்தாலும் ஆமைதான் வென்றது. எப்படி? ஆமைக்கு மெதுவாகத்தான் ஓட முடிகின்றது, அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் ஆமைதான் வென்றது. எப்படி? அங்குதான் நேர் சீரான தொடர் முயற்சி என்கின்ற ஒரு விடயம் வருகின்றது. இந்த கதையை நாங்கள் சாதாரணமாக பார்த்து விட்டு விட்டு சென்று விடுகின்றோம். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய தந்திரத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற முடியும். முயல் இருக்கின்றதல்லவா, முயல் வேகமாக ஓடும் பொழுது அதன் காதுகளை திறந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகுகின்றது, கவன சிதறல் அடைகின்றது. ஆனால் ஆமைக்கு ஒரே ஒரு நோக்குத்தான், தான் செல்லுகின்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றேன், யாராவது வந்தால் என் சேஃப்டி கூட்டுக்குள் சென்று மறைந்து விடுவேன் என்கின்ற ஒரு எண்ணம் இருப்பதனால், எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன், தன் இறை இருக்கின்றது என்கின்ற கான்சென்ட்ரேஷனோடு மேல் கோட்டில் நேராக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. யார் வந்தாலும் பரவாயில்லை, தன் நேர்கோட்டில் பயணித்துக் கொண்டிருப்பன். தொடர்ச்சியான முயற்சி, இதைத்தான் உங்களுக்கு சேஃப்டியான ஒரு கூட்டை அமைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான நண்பர்கள், உங்களுக்கான உறவினர்கள், யாரிடம் சென்றால் அதை வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று உங்களுக்குன்னு ஒரு டீமை உருவாக்க வேண்டும். அதுதான் ஆமையின் மேல் இருக்கும் கூடு. அந்த டீமை வைத்துக் கொண்டு நீங்கள் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன், உங்களுடைய இலக்கை நோக்கி நேராக மெதுவாக 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 நடந்து கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்கு துன்பம் வரும், இன்பம் வரும், வெற்றி வரும், ஏமாற்றம் வரும், துரோகங்கள் வரும், அனைத்தும் வரும். என்ன வந்தாலும் மெதுவாக 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 அவ்வாறே உங்கள் இலக்கை நோக்கி நடந்து 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 கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களை நோக்கி வெற்றி வரும். அவ்வாறு வெற்றி வராவிட்டாலும் பரவாயில்லை, துரத்தி பிடித்து விடலாம் கொய்யால என்று சொல்வதை போன்று, இதைத்தான் சீரான கண்டினியூ வேக்கிங், அதாவது தொடர்ச்சியான முயற்சி. நீங்கள் சீரான தொடர்ச்சியான முயற்சியை உங்களுடைய சேஃப்டி கார்டோடு சேர்த்து செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெற்றி அடுத்த ஸ்டெப்பில் இருக்கின்றது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அன்பு நண்பன் சீனாஸ் பபுனோவன், நன்றி, வணக்கம்.